கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில ஐந்தாவது நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை அதை கவனமாக கையாள வேண்டிய ஒரு பாக்கியம். நம்ம கவனமற்று கையாண்டால் மறுமையில் நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்பது போன்ற விவரங்களையும், இந்த பொருளாதாரத்தில் நமக்கு எவ்வளவு வறுமை வந்தால் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம மனதில் கொண்டு நம்மை நாமே ஆறுதல் படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விவரங்களையும் நம்ம கடந்த நாட்களிலே பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே இருந்த பொருள்கள், அவங்க சாப்பிட்ட உணவுகள், இதையெல்லாம் வைத்து பார்த்தால் இன்றைக்கு இருக்கிற ஒரு ரொம்ப 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 பரம ஏழை என்று யாரை சொல்கிறோமோ அவருடைய உணவு பழக்கத்தை விடவும் குறைவாக இருந்தது என்ற தொடரில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தலையணை வைத்திருப்பார்கள். படுப்பதுனா தலையணை வேணுமா இல்லையா? அந்த தலையணையில என்ன இருக்கும் என்று கேட்டால், கூலங்கள், வைக்கோல்கள், அந்த பேரிச்ச மரத்தில் உள்ள கூலங்கள் இருக்கு இல்லையா, அந்த கூலங்களை திரிச்சு, பஞ்சு இருக்காது, வகை வகையான பஞ்சுகள், பருத்தி பஞ்சியோ அல்லது இளவம் பஞ்சியோ வைத்து நம்ம இன்னைக்கு தலவாணிகளை தயாரிக்கிறோம். அந்த காலத்தில் இந்த பஞ்செல்லாம் இருந்துச்சு? பஞ்சுங்கிறது நவீன காலத்து கண்டுபிடிப்பு கிடையாது. கொஞ்சம் காசு செலவழித்தால் அந்த பஞ்சியை கொடுத்து தலவாணி வாங்க முடியும். ஆனால் காசு செலவழிக்க முடியாத காரணத்தினால அவங்க எப்படி தலையணை பயன்படுத்தினாங்கன்னு கேட்டால், இந்த கூலங்களை உள்ளே அடைத்து ஒரு உயரம்ன்ற ஒன்று வேணும், அதுக்காக மண்ணெளி போட்டு அடைக்க முடியாது, தலையை அழுத்தக்கூடாது, அதுக்காக என்ன பண்ணாங்க, கூழங்குப்பைகளை கொண்டே உள்ள திணிச்சு, அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய தலையணையாக இருந்தது என்று சொல்லி புகாரியில 6456 ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த ஆடைகளை எடுத்துக்கொண்டால், இன்னைக்கு நம்ம ஆடை என்ன, ஒரு ஆள் வந்து ரெண்டு ஆடைக்கு குறைவா இருக்கிறார், ஒரு ஆள் இருக்கிறமா, ரொம்ப ஒண்ணும் இல்லாத ஆளா இருந்தா கூட ரெண்டு செட் இருக்கும்ல, ரெண்டு எல்லாம் இப்ப இருக்காது, அஞ்சாறாவது இருக்கும், ரொம்ப ஒண்ணும் இல்லாத ஆளா இருந்தா கூட ஒரு அஞ்சு செட்டையாவது இருக்குன்னு வைங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல வறுமை ஒரு காரணம், இந்த மாதிரி துணிமணிகளுடைய உற்பத்தி அதிகமெல்லாம் கிடையாது. ஒரு துணி வேணும்னா மிஷினா இருந்துச்சு நெய்வதற்கு, அதுக்காண்டு உட்காந்து வீட்டில் போட்டு மெனக்கட்டாங்கன்னா ஒரு சட்டை அளவுக்கு துணி செய்வதற்கு அவங்க வந்து அது பல நாட்கள் செலவழிக்கணும். அதனால அந்த துணிமணிகள் எல்லாம் ரொம்ப மதிப்பு மிக்கதாக, பழைய துணி எல்லாம் பயங்கரமான மதிப்பு மிக்கதாக இருந்தது. இன்னைக்கு பழைய துணி ஒரு ஞானம் போட்டு யாருக்கா நம்ம தூக்கி கொடுத்துறோம். அந்த மாதிரியான ஒரு காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆடை என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் அவங்களுடைய ஆடை வந்து ஒரு போர்வை தான், ஒரு பெரிய போர்வை இருக்கும். அந்த போர்வை எடுத்து என்ன செய்வாங்கன்னா, முதுகு பக்கம் போட்டு இந்த பக்கம் உள்ளதுக்கு இந்த தோல்ல போட்டுருவாங்க, இந்த பக்கம் உள்ளதுக்கு இந்த தோல்ல போட்டுருவாங்க, ரெண்டு முழு கையும் வெளியே தெரியும். அவங்களுடைய ஆடைய சட்டையும் அதுதான், அவங்களுடைய கீழாடை வேட்டியும் அதுதான், ஒரே ஆடையை கொஞ்சம் பெரிய போர்வை மாதிரி எடுத்து இப்படி ஒன்னு இப்படி ஒன்று போட்டுக்கிறாங்க. போட்டாங்கன்னா முழுசாக என்ன செய்யும், அவங்களுடைய கைகள் தெரியும். இதுதான் எப்போதும் உள்ள ஆடை. ரொம்ப சில நேரங்களில் ஒரு பெருநாளில் ஒரு முக்கியமான ஆட்களை சந்திக்கும் பொழுது ஒரு சட்டை வச்சிருப்பாங்க, அந்த சட்டையை போட்டுக்கிறாங்க. அது மற்ற நாளில் சட்டை பத்திரமா வச்சிருப்பாங்க, பெருநாளைக்கு வரும்போது சட்டை போடுவாங்க. அந்த சட்டை தான் பல பெருநாளைக்கு யூஸ் ஆகும், புதுசு புதுசாக பெருநாளைக்கு துணி எடுக்கிறது இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆடை எப்படி இருந்தது என்றால், அவங்களுக்கு இருந்த அந்த ஒரே ஒரு போர்வை தான் அவங்களுடைய ஒரே ஆடையாக இருந்தது. அதனாலதான் சொல்றாங்க, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அவங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுவாங்க, அதனால அந்த ஆடைகள் ஏதாவது பட்டுருமா இல்லையா, அதையே ஈரத்தில் கழுவி அந்த ஆடையே அணிஞ்சு கொண்டு ஈரத்தோடு போய் தொழுவாங்க. அதை மாத்திட்டு தொழுவதற்கு வேற ஆடை கிடையாது. அப்படிங்கிற அளவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடையுடைய அளவு இருந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்களே ஆனால் ஒரு ஆடையில தான் தொழுவார்கள். தொழும் பொழுது இந்த முனைய இந்த தோல்பட்சத்திலையும், இடது பக்கத்துடைய வரக்கூடிய முனைய வலது பக்கத்து தோல்பட்சத்திலும் போட்டுக் கொள்வார்கள். அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் புகாரியில 354, 355, 356 ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப ஒரு ட்ரெஸ்ஸே இவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகும் பொழுது பல ஹதீஸ்ல வரும், கைகளை விரித்து வைப்பார்கள் சஜிதாவுல. அவங்களுடைய அக்குள் தெரியும். அக்குள் ஏன் தெரியுதுன்னு கேட்டா, சஜிதாவுல இருக்கும் பொழுது பின்னாடி பார்த்தாங்கன்னா இந்த இடம் தெரியும்,
பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த பகுதி தெரியும் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ வந்து புகாரியில 290வது ஹதீஸாகவும் 807வது ஹதீஸாகவும் நீங்க பார்க்கலாம் அப்ப ஏன் இப்படி தெரியுதுன்னு கேட்டா அந்த துணியை போட்டதனாலதான் ஒரு துணியை பின்னாடி கொடுத்து இப்படி இப்படியும் போட்டுக்கிட்டதுனால முழு கையும் வெளியே தெரியறதுனால அக்குணும் தெரிகிறது அப்ப இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஆடையா இருந்திருக்குன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு ஆடை உள்ள ஒரு ஆளை நீங்க பார்க்க பிச்சைக்காரன் கூட பார்க்க வேணுமா பிச்சைக்காரன் கூட அந்த அளவுக்காக போட்டுருமானா இல்லையா வேணும்னு பிச்சை எடுக்கிறதுக்காக சில பேர் கோலத்தை மாத்தி தருவாங்க உள்ள நிறைய வச்சிருப்பாங்க அவங்கள்ட்ட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை இருந்திருக்கு நம்ம நினைச்சு பார்க்கணும் செல்வந்தர்கள் நினைச்சு பார்க்கணும் செல்வத்தை சேர்க்கறதுக்காக வேண்டி எந்த நெறிமுறையும் பார்க்காம நம்ம வாட்டுக்கு காசு பணத்தை குவிக்கிறதுக்காக பாடுபடுறோமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வத்தை சேர்க்கறதுக்குரிய எல்லா வாய்ப்புகளும் இருந்தார்கள் அவங்கதான் ராஜா அவங்கதான் மன்னர் அவங்கதான் சக்கரவர்த்தி அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கும் பொழுது எவ்வளவு வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம் யார் கேள்வி கேட்க இயலாது ராஜாவை எடுத்து கேள்வி கேட்கக்கூடிய ஜனநாயகம் எல்லாம் அன்னைக்கு உலகத்துல எங்கேயுமே இருக்கல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எடுத்து யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க அப்ப எப்படி இருந்தாலும் வாழலாம் என்கிற அளவுக்கு இருந்தும் கூட அவங்க இது நம்ம உழைப்புல இருந்து உள்ளது மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் நமக்கு ஹலாலான முறையில இருந்து வர்றத கொண்டு நம்ம வாழுவோம் வரிப்பணத்துல மக்கள் பணத்துல நம்ம எடுக்க வேணாம் அப்படின்னு இருந்ததுனால இருந்திருக்காங்களே இது ஏழைகளுக்கு மட்டும் இதுல பாடம் கிடையாது செல்வந்தர்களும் பணத்தை மேலும் பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி எல்லா காம்பரமைஸும் பண்ணுவோம் பணம் தான் எங்களுக்கு வேணும் பணத்தை அதிகமா சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி ஹராம கூட செய்வோம் தடுக்கப்பட்டதை கூட செய்வோம் யாரை வேண்டாலும் ஏமாத்துவோம் மோசடி வேண்டாலும் செய்வோம் என்கிற லெவலுக்கு நம்ம போய்கொண்டிருக்கிறோமே அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த வறுமையை பார்த்தால் அல்ல இதை விட நம்மளை எவ்வளவு நல்லா வச்சிருக்கானே நம்ம ஏன் தப்பான முறையில சம்பாதிக்கணும் வசதி உள்ளவங்க நினைக்கணும் ஏழைகள் நினைக்கணும் நமக்கு நம்மளை விட ரசூலுல்லாஹ் ஏழையா இருந்திருக்கிறாங்களே இப்படின்னு நினைத்தோம் சொன்னா இந்த பொருளாதாரம் ஒரு நோயா மாறி இருக்குல்ல இப்ப பொருளாதாரங்கிற ஒரு தேவைங்கிறத தாண்டி அது ஒரு நோயாக நம்ம இடத்துல வந்து நினைஞ்சிருக்குது குடிகொண்டிருக்கு இல்லையா அது வந்து நம்ம உள்ளத்திலிருந்து ஈடுபட்டு போய்விடும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது ஒரு மனிதர் மரணிக்கும் பொழுதுதான் எல்லாமே தெரியுங்க என்னத்தை விட்டுட்டு போனாருன்னு அது வரைக்கும் தெரியாது ஆள் மூத்தா போன பிறகுதான் அது அங்க அந்த வீடு இருக்கான் அங்க எதிர்க்கான் இது இருக்கான் பெங்களூர் அது இருக்கான் இது இருக்கான்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யும் பிரிச்சுக்கிறது சண்டை போடுவாங்கல்ல அப்பதான் வெளுக்க ஆரம்பிக்கும் இருக்கிற சொத்துக்களை உனக்கா எனக்கான்னு பிரிக்கும் பொழுதுதான் பெங்களூரு நான் நகையை வச்சிருந்தாரு இத்தனை பவுன் அங்க இருந்துச்சு அவர் கொடுத்து வச்சிருந்தாரு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமில்லாதவனே பல லட்சம் ரூபாய் விட்டு போயிருப்பான் ஒண்ணுமில்லேன்னு தோற்றம் அளிச்சவன்லாம் லட்சக்கணக்கான ரூபாய்கள் விட்டுட்டு போறதை பாக்குறீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னத்தை விட்டுட்டு போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனாங்க இல்லையா மௌத்தா போகும் பொழுது அவங்களுக்கு உள்ளத மிச்சத்தை வச்சிட்டு போயிருப்பாங்கல்ல அது என்ன இருந்தது என்று பார்க்கும் பொழுது ஆயிஷா நாயகி சொல்றாங்க மாத்தரக்கன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திர்ஹமன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது ஒரே ஒரு வெள்ளிக்காசை கூட விட்டு செல்லவில்லை திர்ஹம்னா வெள்ளிக்காசு ஒலா தீனாரன் தங்க காசையும் அவங்க விட்டு செல்லவில்லை தங்கத்துல தங்க காசையும் வெள்ளிக்காசையும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப தீனார்னா பேப்பர் தீனாருங்கிறாங்க அந்த கால தீனார்னா தங்கத்தையே காசு மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க தங்கத்தினால செய்யப்பட்டது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவங்க வீட்டில் ஒரு திருகம் இருந்ததா ஒரே ஒரு திருகம் நாலனா இடையே உள்ள ஒரு வெள்ளி அன்னைக்கு வேண்டாம் ஒரு 10 ரூபா இருக்குமா ஒரு 20 ரூபா இருக்குமா மதிப்பு அவ்வளவுதான் அப்ப 25 பைசா எடை உள்ள ஒரு வெள்ளி துண்டையோ ஒலா தீனாரன் ஒரு தங்க காசையோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு விட்டு செல்லவில்லை மௌத்தாகும் பொழுது வீட்டில் இது கூட இல்லை அடிமையோ பெண் அடிமையோ விட்டு செல்லவில்லை அவங்களுக்கு அடிமை வச்சிருந்து மூத்தா போகும்போது அடிமை விட்டுட்டு அது சொத்து அது அடிமையை வித்து வாரிசுகள் பங்கெடுத்து பங்கு வச்சுக்கலாம் எனக்கு ஒரு அடிமை இருந்து நான் மூத்தா போயிட்டேன்னு சொன்னா அந்த அடிமை என்ன செய்வாங்க வாரிசுகள் அவங்க யாராவது வேணுங்கிறவங்க எடுத்துக்கிறாங்க வேணான்னு நினைச்சாங்கன்னா வித்தாங்கன்னு 5 லட்சக்கணக்கான ரூபாய்க்கு போகும் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மரணிக்கிற நேரத்தில் ஒரு ஆம்பளை அடிமையாவது விட்டுட்டு போனாங்களா அதுவும் கிடையாது ஒரு அமத்தன் ஒரு பொம்பளை அடிமையும் கிடையாது வீட்டில் ஒரு ஆம்பளை ஒரே ஒரு அம்மா பரியறான் இருந்தாங்க அவங்களையும் ஹயாத்தா இருக்குமே செஞ்சுட்டாங்க விடுதலை செஞ்சுட்டாங்க அவங்க நீ உரிமையா இருந்துக்காம அடிமையா இருக்க வேணான்னு விட்டுட்டாங்க அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் ஒரு வெள்ளி காசு இல்ல ஒரு தங்க காசு இல்ல ஒரு ஆண் அடிமை இல்ல ஒரு பெண் அடிமை இல்லை வலா செய்யன் வேற ஏதாவது எல்லாத்தையும் சொல்லிட்டா இருக்க முடியும் அதை விடவில்லை இதை விடவில்லை பாய விடவில்லை தலைவனை விடலைன்னா அது ஒரு பெரிய கட்டுரை எழுதுறவுக்கு ஆயிரும் அதனால ஆயிஷா என்ன பண்றாங்க சார் இப்ப அந்த நாளையும் சொல்லிவிட்டு வெள்ள ஒலாசிக்கின் வேற ஒன்னையும் விடல போ மறையா போட்டு பட்டியல் போட சொல்ற வேற ஒண்ணுமே விட்டுட்டு போகல இந்த நாளையும் சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்கன்னா ஒலாசையன் வேற ஒண்ணு விட்டுட்டு போகல என்ன விட்டுட்டு போனாங்க அவங்க விட்டுட்டு போன லிஸ்ட் போடுறாங்க
இதை தவிர எதை தவிர இல்லா பகலத்தஹுல் பைலா வெள்ள வெள்ளையர்ந்து ஒரு கோவை இருக்கிறது உங்களுக்கு இருந்துச்சு குதிரை மாதிரி இருக்கும் அதுல ஏறினா எங்கேயும் போவாங்க வருவாங்க அந்த வெள்ளை கோம ஒரு ஒட்டகம் ஒன்று இருந்துச்சு அது போயிடுச்சு அவங்க ஹயாத்தோட இருக்கும்போது போயிடுச்சு மரணிக்கும் போது என்ன இருந்தது என்று சொன்னால் அந்த ஒரு கோவை இருக்கிறது அது கூட பக்கத்துல உள்ள ஒரு நாடு உகைதர்னு ஒரு நாடு தூமாண்டு ஒரு நாடு இருந்தது அதனுடைய மன்னர் உகைதர்ங்கிறவர் அவர் அன்பளிப்பா கொடுத்தது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாரு அவர் இந்த நீங்க வச்சு பயன்படுத்திக்கிறீங்க